அனைவருக்கும் வணக்கம். தியாகிகள் மாரி மணவாளன் நினைவு நாள் நவம்பர் 19. தியாகிகளை நினைவு கூறக்கூடிய விதத்திலும் இது சம்பந்தமான விவரங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். கம்யூனிஸ்ட் கட்சி என்ன செய்தது என்ன செய்தது என்று கேட்கும் அறிவிலிகளுக்கு பதில் கூறக்கூடிய விதத்திலும் இந்த வரலாறை நாம் புரிந்து கொள்வது அவசியம். இடதுசாரி இயக்கத்தின் இரட்டை குழல் துப்பாக்கிகள் மாரி மணவாளன் கம்யூனிச இயக்கத்திற்காக இன்னுயிர் நீத்தும் செங்குருதி சிந்தியும் சிறை தண்டனை அனுபவித்தும் தலைமறைவு வாழ்க்கை வாழ்ந்தும் அர்ப்பணிப்பு மிக்கவர்களாக திகழ்ந்த தோழர்களை நினைவுபடுத்தி கொள்ள வேண்டியது காலத்தின் கட்டாயம். மாரி மணவாளனும் அப்படித்தான். கம்யூனிச இயக்கத்திற்காக மக்களுக்காக இன்னுயிர் நீத்த இரட்டையர். தந்தை, சித்தப்பா, மாமா என தேசபக்தி மிக்கவர்களை கொண்ட குடும்பத்தில் பிறந்த பின்னணியில் மணவாளன் பொது வாழ்க்கைக்கு திரும்பியது இயல்பானதாய் அமைந்தது. உயர்நிலை பள்ளி படிப்போடு நிறுத்தி கொண்டு தனியாக ஹிந்தி மொழியை கற்று இந்தி ஆசிரியராக பணியாற்றினார். மாணவர்களுக்கு இந்தி பாடம் நடத்துகின்ற போதும் வெள்ளையர் கொடுமை பற்றியும் தேச விடுதலை பற்றியும் மணவாளன் சொல்லிக் கொடுத்தார். இதை அறிந்த ஆங்கிலேயர் அரசு மணவாளன் மீது வழக்கு தொடுத்தது. இந்த நிகழ்முறையில் காலப்போக்கில் மணவாளன் கம்யூனிஸ்ட் கட்சியில் இணைந்தார். தமிழ், இந்தி, சௌராஷ்டிரா, ஆங்கிலம் ஆகிய 4 மொழிகளில் தேர்ச்சி பெற்றிருந்த மணவாளன் இயக்க பிரசுரங்களை விற்பது, கட்சிக்காக நிதி வசூலிப்பது, பஞ்ச நிவாரணப் பணிகளில் ஈடுபடுவது, பொதுக்கூட்டங்களில் தாம் எழுதிய பாடல்களை இசையமைத்து பாடுவது என பன்முக பணிகளில் தம்மை ஈடுபடுத்தி கொண்டார். இந்த பின்புலத்தில் கட்சி அவரை மதுரை நகர்குழு உறுப்பினராக ஆக்கியது. புதுமை கலாமன்றம் என்ற அமைப்பை உருவாக்கி வங்க எழுத்தாளர் ஹரீந்திரநாத் சட்டோபாத்யாய் எழுதிய ஒரு நாடகத்தை சிறைக்காவலன் தீபம் என்ற தலைப்பில் தமிழாக்கம் செய்து நடத்திய மணவாளன் மகத்தான கலைஞனாகவும் தம்மை வெளிப்படுத்தி கொண்டார். மணவாளனின் இடையரா இயக்க பணிகள் அவருக்கு கட்சியின் மதுரை நகர செயலாளர் பொறுப்பை தேடிக் கொடுத்தது. மணவாளன் எழுதிய விடுதலை போரினில் வீழ்ந்த மலரே என்ற பாடலை முணுமுணுக்காத தோழர்களே இல்லை எனலாம். சிறுவயதிலேயே தாயை இழந்த மாரி ஒரு இஸ்லாமியர் வீட்டில் வேலைக்கு சேர்ந்தார். அதன் பின் ஒற்றை மாட்டு வண்டி ஓட்டுகின்ற பணி கிடைத்தது. அதற்கு பிறகு பாலகிருஷ்ணா வீவிங் மில்லில் தொழிலாளியாக பணியாற்றினார். இங்குதான் தொழிலாளி வர்க்க சிந்தனை மாரிக்கு அரும்பியது. இந்த சிந்தனை இயல்பாகவே அவரை கம்யூனிஸ்ட் ஆக்கியது. சமத்துவ வாலிபர் சங்கத்தில் பறந்து கொண்டிருந்த செங்கொடியை அன்றைய ஆளும் கட்சியாக இருந்த காங்கிரஸ் ரவுடிகள் அறுக்க முயன்ற போதும், நீதிமன்றத்திலிருந்து வெளிவந்த தோழர் பி ராமமூர்த்தியை வரதராஜலு சங்க ரவுடிகள் கொலை செய்ய முயன்ற போதும், கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்தை காங்கிரஸ்காரர்கள் தகர்க்க வந்த போதும் அந்த ரவுடி கும்பலை விரட்டி அடித்த சிறப்பு மாரிக்கு உண்டு. இதன் பொருட்டு அவர் 18 மாதங்கள் சிறையில் வாட நேர்ந்தது. மதுரை தெப்பக்குளம் அருகே ஒரு நாள் தில்லைவனம், கருப்பையா ஆகியோருடன் மாரியும் சென்று கொண்டிருந்தார். அப்போது ஒரு போலீஸ் லாரி விரைந்து வந்து அவர்களை மடக்கியது. இந்த சூழலில் நாட்டு வெடிகுண்டை மாரி வீசினார். இதை கண்டு போலீசார் திகைத்தனர். அதை பயன்படுத்தி தோழர்களோடு மாரியும் தப்பிச் சென்றார். மாரியின் இதுபோன்ற தீர செயல்களை கண்டு எதிரி வர்க்கமும் காவல்துறையும் கதி கலங்கியது. தமிழ், உருது, சௌராஷ்டிரா ஆகிய 3 மொழிகளில் பேசவும் எழுதவும் கற்றிருந்த மாரி இயக்க பணிகளில் அஞ்சா நெஞ்சராக ஆர்ப்பரித்தார். கம்யூனிஸ்ட் கட்சியை தடை செய்த அன்றைய காங்கிரஸ் அரசு கம்யூனிஸ்டுகளை நரவேட்டையாட ஆரம்பித்தது. கம்யூனிஸ்டுகள் வாழக்கூடிய பகுதிகளில் நடக்கின்ற சமூக விரோத செயல்களில் திட்டமிட்டு கம்யூனிஸ்டுகளை இணைத்து மக்கள் மத்தியில் அவதூறு செய்வதை வழக்கமாக கொண்டிருந்தது. இந்த பின்னணியில் 1949 மதுரை நகைக்கடை ஒன்றில் நடந்த கொள்ளையில் மணவாளனையும் 19 தோழர்களையும் இணைத்து போலீசார் பொய் வழக்கு தொடுத்தனர். இதை ஒட்டி கம்யூனிஸ்ட் கட்சியின் முன்னணி தோழர்களை காவல்துறை தேடி வந்தது. 1949 நவம்பர் 19 இரவு மதுரை நரிமேட்டில் ஒரு வீட்டில் மணவாளன் தலைமறைவாக இருந்தார். இயக்க பணிகள் குறித்து பேசுவதற்காகவும் போஸ்டர் ஒட்டுவதற்காகவும் மாரியும் வேறு சில தோழர்களும் அந்த வீட்டில் கூடினர். வேலைகள் குறித்து பேசி முடித்த பிறகு மணவாளன் விடுதலை போரினில் வீழ்ந்த மலரே என்ற பாடலை மெல்லிய குரலில் பாட அங்கிருந்த அனைத்து தோழர்களும்
அந்த பாடலை கேட்டுக்கொண்டிருந்தனர். இந்த வேளையில் 500 மேற்பட்ட போலீசார் அந்த வீட்டை சூழ்ந்தனர். துப்பாக்கி கட்டையால் கதவை உடைத்து திறந்தனர். உள்ளே புகுந்தனர். அனைவர் கைகளையும் துண்டுகளால் பின்னுக்கு இழுத்து கட்டி துப்பாக்கி கட்டைகளால் சரமாரியாக அடித்தனர். போலீசுக்கு அந்த இடத்தை காட்டி கொடுத்த துரோகி மணவாளனையும் அடையாளம் காட்ட சிஐடி இன்ஸ்பெக்டர் துப்பாக்கியால் மணவாளன் நெஞ்சின் இடதுபுறத்தை குறிவைத்து சுட மணவாளன் இன்குலாப் ஜிந்தாபாத் என்று முழங்கியபடியே மண்ணில் சரிந்தார். அடுத்ததாக அந்த துரோகி மாரியை அடையாளம் காட்ட சப் இன்ஸ்பெக்டர் மாரியின் நெஞ்சில் குறிவைத்து சுட அவரும் இன்குலாப் ஜிந்தாபாத் என்று முழங்கியபடியே மண்ணில் சரிந்தார். இந்த நிகழ்வு நடந்தபோது மாரிக்கு திருமணம் கூட ஆகவில்லை. வயது 27 தான். மாரியையும் மணவாளனையும் தனித்தனி மனிதர்களாக பார்க்காமல் காவல்துறையினர் ஒரே நேரத்தில் ஒரே வடிவத்தில் இருவரையும் சுட்டுக் கொன்றனர். அதனால்தான் மாரி மணவாளன் என்று இருவரும் இணைத்தே இன்று வரை உச்சரிக்கப்படுகின்றனர். இவர்களின் பெயர்களையும் தியாக வரலாறுகளையும் கம்யூனிஸ்ட் இயக்கம் காலத்துக்கும் உச்சரித்துக் கொண்டே இருக்கும். அந்த இடத்தில் ஒரு படிப்பகத்தை உருவாக்கி இப்போதும் ஆண்டுக்கொரு முறை கூட்டம் நடத்தி அவர்களுடைய தியாகத்தை மக்கள் மத்தியில் எடுத்துச் சொல்வதும் அந்த வழியில் கம்யூனிஸ்டுகள் தொடர்ந்து பயணப்படுவோம் என்று உறுதியேற்பதும் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட தியாக வரலாறுக்கு கம்யூனிஸ்ட் இயக்கம்தான் உரிமை கொண்டாட முடியும் என்பதை மீண்டும் மீண்டும் உணர்த்துகிற ஒரு சம்பவம்தான் மாரி மணவாளன் தியாகம்.